தேனி மாவட்டம் போடி அடுத்துள்ள மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி ரங்கநாதபுரம். இங்கு குடியிருப்பு பகுதிக்காக ஒதுக்கப்பட்ட பூங்கா நிலம் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்துள்ளது. இதனை நோட்டமிட்ட சில சமூக விரோதிகள் நிலத்தை ஆக்கிரமிக்க நினைத்து திட்டம் தீட்டியுள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் ஆட்சியாளரிடம் புகாரளித்த நிலையில் கடந்த 2020 புதிய விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு அப்போதைய துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தால் திறந்து வைக்கப்பட்டது. ஒரு வழியாக விளையாட்டு மைதானத்தை மீட்டுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் அதனை பயன்படுத்தி வந்த மக்களுக்கு தற்போது புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தில் உள்ள சில விஷமிகளின் தூண்டுதல் பேரில் மைதானத்தில் உள்ள உடற்பயிற்சி பொருட்கள் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத அப்பகுதி மக்கள் இங்கு மண்டபம் கட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்று தங்களின் மனக்குமுறல்களை வெளிப்படுத்தியுள்ளனர். அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனம் ஒதுக்கப்பட்ட 1000 குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு பூங்கா அமைக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் ஒதுக்குவாங்க. அந்த இடத்துல இப்போ மண்டபம் கட்டுறாங்க. அது மண்டபம் தேவையில்லை, இது இப்போ பூங்காவாக விளையாட்டு மைதானமாக உருவாக்கி கொடுத்தா எங்களுக்கு நல்லது. மைதானம் அருகாமையில் அரசு பொறியியல் கல்லூரி, இராணுவ பயிற்சி மையம் உள்ளிட்டவைகளும் செயல்பட்டு வருவதால் மாணவ மாணவியர்கள் விளையாடுவதற்கு இந்த ஒரு மைதானமே பிரதானமாக உள்ளது என கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் தண்ணீர் தொட்டியின் குழாயும் இதன் அடியிலேயே செல்வதால் கட்டிட வேலையின் போது அதுவும் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டியுள்ளார். மேலச்சொக்கநாதபுரம் பஞ்சாயத்துக்கு தேவையான குடிநீர், தேவைப்படும் குடிநீரின் தொட்டியும் அங்கே இருக்குது, அந்த தொட்டியிலேருந்து பைப் லைன் வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பைப் லைன் அது அங்கே இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ அவங்க வந்து பில்டிங்கே கட்டுறாங்க. அப்படி பில்டிங் கட்டினாங்க அப்படின்னா நாளைக்கு எது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? மக்களுக்கு குடிநீர் சரியாக விநியோகிக்கவும் முடியாது. அதே மாதிரி இது அரசினால் பிளாட் போடும்போ இந்த இடங்களை வந்து வீட்டு மனையை ஆக்கும்போது பூங்காவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கின இடம், இதை பூங்காவுக்கு ஒதுக்கின இடத்த பூங்காவுக்கும் விளையாட்டு மைதானத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு அரசு சட்டம் சொல்லுது. இவங்க எதன் அடிப்படையில் வந்து பில்டிங் கட்டுறாங்கன்னு தெரியல. தரமற்ற முறையில் கட்டப்படும் இந்த சமுதாய நலக்கூட பணிகளை உடனடியாக நிறுத்தி மாணவ மாணவிகளின் விளையாட்டு கனவை தகர்க்காமல் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் பீர் முகமது.